அம்பேத்கர் பிறந்த தினத்தில் நீதிமன்றங்களில் சிலை நிறுவிட சிவசேனா கோரிக்கை விடுத்துள்ளது. தேனி மாவட்டம் தேனி அரண்மனை புதூரில் தேசிய தலைவர் சட்டம் இயற்றிய அண்ணல் அம்பேத்கரின் 133வது பிறந்த தினத்தை ஒட்டி சிவசேனா கட்சியின் மாவட்ட தலைவர் கருப்பையாஜி தலைமையில் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில செயலாளர் குரு ஐயப்பன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது, தேசிய தலைவர் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலையை அனைத்து நீதிமன்றங்களிலும் நிறுவிட வேண்டும் என கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குடியரசுத் தலைவர், பாரத பிரதமர் மற்றும் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை மனு அனுப்பியுள்ள நிலையில், மீண்டும் அதனை நினைவுபடுத்தும் விதமாக தற்போதும் அதே கோரிக்கையை நடைமுறைப்படுத்திட அரசு ஆளுமையில் உள்ளவர்களுக்கு கோரிக்கை வைக்கப்படுவதாக கூறினார். மாவட்ட இளைஞரணி தலைவர் கார்த்திக் ஜி, மாவட்ட அமைப்பாளர் மற்றும் பொருளாளர் கணேசன் மற்றும் சிவசேனா கட்சியின் பொறுப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். வணக்கம். என்னுடைய பேர் குரு ஐயப்பன். சிவசேனா கட்சியினுடைய மாநில செயலாளர். இன்றைய தினம் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களுடைய 132வது பிறந்த நாளை முன்னிட்டு சிவசேனா கட்சியின் சார்பாக தேனி மாவட்டம் அரமனை புதூரில் உள்ள ஐயாவுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த தருணத்தில் சிவசேனா கட்சியின் சார்பாக இன்றைய ஆளுமையில் உள்ள தலைவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். சட்டத்தை இயற்றிய அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவச் சிலையை நீதிமன்றம் வளாகம் முழுவதும் வைக்க வேண்டும் என்பதை சிவசேனா கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் ஜனாதிபதி அவர்களுக்கு தபால் மூலம் கோரிக்கை மனு அனுப்பி வைத்தோம். இன்றைய காலகட்டம் வரை அந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்பொழுது இந்த புனிதமான அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினத்தில் மீண்டும் நினைவுபடுத்தும் விதமாக ஆளுமையில் உள்ள தலைவர்களுக்கு சிவசேனா கட்சியின் சார்பாக மதிப்புக்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவச் சிலையை அரசு செலவில் வெண்கல சிலையாக அனைத்து நீதிமன்ற வளாகங்களில் வைக்க வேண்டும் என்பதை சிவசேனா கட்சியின் சார்பாக கோரிக்கையாக முன்வைக்கப்படுகின்றோம். நன்றி, வணக்கம்.